1975 மத்திய அரசு எமர்ஜென்சி கொண்டு வந்திருந்த நேரம். எல்லா ஸ்டேட்லயும் மத்திய அரசு சொல்றதை கேட்காதவங்களையெல்லாம் மிசா சட்டத்துல போலீஸ் விரட்டி விரட்டி வேட்டையாடுச்சு. எழுத்துரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாத்தையும் ஒடுக்க நினைச்சது அரசு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஒன்னும் பண்ண முடியல. காரணம், கலைஞருங்கிற சிங்கம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும் எதுக்கும் கட்டுப்படாம தனி தீவா இருக்குன்னு மத்திய அரசு வெளிப்படையாவே சொல்லி மிரண்டுச்சுன்னா பாத்துக்கங்களேன். தமிழ்நாட்டிலையும் ஆதிக்கம் செலுத்த கலைஞர் ஆட்சியை தடாலடியா ஜனநாயக விரோதமா கலைச்சாங்க. ஆட்சி கலைஞ்ச ஒரு மணி நேரத்துல கலைஞர் வீட்டுக்கு வந்தது போலீஸ். என்ன கைது செய்ய போறீங்களான்னு நெஞ்ச நிமிர்த்தி கேட்டார் கலைஞர். எங்களுக்கு தேவை நீங்க இல்ல. விசா காலகட்டத்துல ஊர் ஊரா போய் பிரச்சாரம்னு மக்கள் கூட்டத்தை சேர்க்கிற உங்க மக ஸ்டாலின் தான் போலீஸ் சொன்னாங்க. அப்போ தளபதி ஒரு பிரச்சார நாடகத்துக்கு தலைமை ஏற்க வெளியூர் போயிருந்தாரு. இந்த தகவல் தெரிஞ்சு அவர் தலைமறைவாகல, ஓடி ஒழியல. குட்டியா இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே. அடுத்த நாளே வீட்டுக்கு வந்தார் தளபதி. கலைஞர் போலீஸுக்கு தகவல் கொடுத்தார். மொத்த குடும்பமும் கலங்கி நின்னப்ப போலீஸ் வேன்ல ஏறினார் தளபதி. அவருக்கு கல்யாணம் ஆகி அப்ப 5 மாசம்தான் ஆயிருந்தது. ஜெயில திமுக காரங்க எல்லாம் ரொம்ப கடுமையா தாக்கப்பட்டாங்க. அதுவும் கலைஞர் பையங்கிறதுனால தளபதி ஸ்டாலினை குறி வச்சு அடிச்சாங்க. தளபதி ஸ்டாலின் மேல அடி விழக்கூடாதுன்னு அவரை மறைச்சு காப்பாத்தின கழக போராளி சிட்டி பாபுவோட உயிரே போச்சுன்னா எவ்வளவு கொடுமையா தாக்கிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அடிச்சதோட நிக்கல, சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டு பிசைஞ்சு தருவாங்க. சிறுநீர் கழிக்க ஒரு சின்ன சட்டி தான் கொடுப்பாங்க. அந்த சட்டி நிறைஞ்சு ரூம் முழுக்க வழியும். கலைஞர் ஜெயில வந்து பார்த்தப்ப கூட முழுக்கை சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு தன்னோட காயங்களை எல்லாம் மறைச்சுக்கிட்டு, எனக்கு ஒண்ணு இல்ல தலைவரே, நீங்க வெளியில தைரியமா நினைச்சத செய்யுங்கன்னு எனர்ஜி கொடுத்தாரு. தளபதி அனுபவிச்ச கொடுமைக்கெல்லாம் இன்னமும் இஸ்மாயில் கமிட்டி அறிக்கையில பதிவு இருக்கு. கூடவே தமிழ்நாட்டுல மிசாவில கைதானவங்க அதிகம் பேர் திமுகவையும் தீகாவையும் சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு அந்த தியாக படைக்கு தலைமை தாங்கி கலைஞர் மாதிரி இன்னொரு சிங்கமா நிக்கிறாரு தலைவர் ஸ்டாலின். இன்னொரு பக்கம் ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போனவங்களோட காலில் விழுந்து பதவி வாங்கின மண்புழு கூட்டம் நிக்குது. நமக்கு தேவை தலைகுனிவை தந்தவங்களா இல்ல தலைவணங்காத தலைவனா? முடிவெடுக்கிற நேரம் வந்துருச்சு. நம்ம தமிழ்நாடு தலை நிமிர தலைவர் ஸ்டாலினை விட்டா வேற யார் இருக்கா?